எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான். ஸோ முதல் வந்து கமல் சாரோடைய என்ன ஒரு நிலைமை இப்போதைக்கு, ஏன்னா பேக் டு பேக் ஷூட்டிங்ஸ் இருக்குது. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கான தேதி வந்து 1 சொல்லி வந்திருக்கு, அக்டோபர் 1 நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்பலாமல் வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியாவிலேருந்து ஒரு 20 பேர் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அது யார் அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சியில் ஒருத்தவங்க வந்து சிக்கியிருக்காங்க, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக அவங்க பேர் வந்து இருக்குது. ஸோ அவங்க ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் கமல் சார் வந்து எப்போ அவைலபிலிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ விஜய் டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இதை வந்து இயர்லி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி இல்லைன்னா வந்து டிலே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கான். இதை நான் வந்து சொல்லலை, ஒரு சோர்ஸ் மூலமாக தான் சொல்கிறேன். நான் சொன்னேன், மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரொம்ப தெளிவாக சில கருத்துக்கள் வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபரில் வேர்ல்டு கப் வந்து ஆரம்பிக்குது, அதுவும் இல்லாமல் சென்னையில் மேட்ச் இருக்குது, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்குது, இந்தியா பாகிஸ்தானும் சென்னையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதுனால அக்டோபர் மாதங்களில் ஆரம்பித்தா என்ன பண்ணுறது, கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா பின்னாடி, இல்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். நமக்கும் வந்து யோசிக்கும் பொழுது அப்போ அக்டோபர் 1 சொல்லி வெளியே வந்துருச்சே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உருட்டுகள் தான். சரியா, இது வரைக்குமே விஜய் டிவி சைட்லேருந்து அஃபீஷியலான ஸ்டார்ட் டேட் இது தான் அப்படிங்கிறத வந்து கணிக்கலை. நம்ம சோர்ஸ் படி நம்ம வந்து பார்க்குறப்ப மெஜாரிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, செப்டம்பரு ஜூலை ஆகஸ்ட் இது ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அக்டோபர் 1 வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே அது கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நேற்று நம்ம வந்து நிறையா சோர்ஸ் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி சில தகவல்கள் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம அட்லீஸ்ட்டு எப்பா ஆசையை நம்ம வந்து ஏற்றிக்க வேண்டாம், நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடலாம், ஆரம்பித்தா சரி ஆரம்பிக்கலைன்னா போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் டிவி இப்போ வந்து கைமாற போகுது அப்படிங்கிறதும் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதற்கான போட்டியும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. விஜய் டிவி டிஆர்பியில் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் பிரதீப் அவர்கள் ஒரு இது போட்டிருந்தார் போஸ்ட்டில், விஜய் டிவிக்கு தான் வந்து சும்மா ராக்கெட் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, டிஆர்பி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த பிஸ்னஸுக்கு வந்து போகிறாங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அதை வாங்குவதற்கு ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் எல்லாமே வந்து போட்டாங்க, டிஸ்னி ஹாட் ஸ்டார் விஜய் டெலிவிஷனில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தாலும் அந்த ரைட்ஸ் அக்யூர் பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த சிம்பிளை மாற்றி அவங்க வந்து பண்ணிடுவாங்க. சரியா, அதை பற்றி ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதை வந்து இப்போ அதுவும் ஒரு டிஸ்கஷன்ஸில் போயிட்டுருக்கிறதுனால விஜய் டிவி பயங்கரமான ஒரு என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட்டு. சரியா, ஸோ இயர்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை டிலேவாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் விரைவில் போட்டாங்கல்ல, அப்படி இருக்கிறப்பையும் திருப்பியும் வந்து அந்த அக்டோபர் 8 அடுத்தடுத்து வாரம் அதுக்கடுத்த வாரம் போனாங்கன்னா மக்கள் வந்து அட போங்கடா இதுக்கு எதிராக ப்ரொமோவை முன்னாடியே போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அக்டோபர் 1 அப்படி ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செப்டம்பர் 24 அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். பட் இது வரைக்கும் மக்களே அஃபீஷியலான ஸ்டார்ட் டேட் யாருக்கும் வந்து வரலை. ஸோ சோர்ஸ் இதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு கண்ணால் பார்ப்ப வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நான் பல்ஸாக இருக்கேன்டா, பிக் பாஸில் ஆட்டத்தை போட்டு சும்மா வெறியாக நான் வந்து இறங்கி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேகா நாயர். ஓ, என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, மாரிமுத்து அவர்கள் வந்து இறந்து போனார்ல மாரடைப்பு காரணமாக. அதற்கு வந்து சில விமர்சனங்கள் வந்துச்சு, அவர் கடவுளை ரொம்ப ஓவராக தாக்கினார் அதனால தான் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வந்தது. அது வந்து எப்பயும் வரதான் செய்யும், ஏன்னா ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவர் வந்து இறக்கும் பொழுது இன்னும் ஜாஸ்தியாக வந்து ட்ரோல் பண்ணுவாங்க.
அது நடக்கிறது தான். சரி, ஏன்னா ஜோசியர்கள்லாம் வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருந்தார். அவர் கடவுளை வந்து இல்லை, நான் வந்து அப்படி இருக்கேன், முட்டா பசங்க முட்டாள்கள் அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிருக்கு. ஸோ அது வந்து சில விஷயங்கள் வந்து அவருக்கு பேக்ஃபயர் ஆகிருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கான விமர்சனம் ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தான், ரொம்ப பெருசாலாம் வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து சொல்லலை, சரியா? ஆனால் ரேகா நாயர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கடவுளை திட்டினா அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, விமர்சனங்கள் அப்படி பண்ணாதீங்க, விமர்சனம் வந்து ஜெனியூனாக இருக்கணும், சரியா? இப்போ காலம் காலமாக அடுத்து வரப்போ அவங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் தாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சும்மாவே வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து கேள்வி. ஏன்னா அவங்க என்னதான் வந்து அது பெரிய ஒரு பிம்பமாக கூட ஆகலைங்க, ஒரு நாலஞ்சு பேர் பேசிகிட்டு இருக்கான்னு வைங்களேன், ஒரு கண்டென்ட்டே கிடையாது. பட் அப்படி இருந்தும் அதை எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, சரியா? அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அடுத்து ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற எப்படினாலும் பண்ணுவோம், உங்கள் பார்வையில் தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, அப்படி இது கொஞ்சம் சாரி இல்லை கொஞ்சம் இடுப்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா கையை வைக்க தான் செய்வோம் அப்படின்ற மாதிரியும் வந்து முரண்பட்டு பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசியிருக்காங்க. ஸோ இதுலேயும் ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அப்போ முதல் நீங்கள் தான் வந்து வார்த்தைகளை வந்து சுத்தமாக பேசணும். இவங்க எல்லா இடத்துலையும் போய் வம்புழுக்கிறது, பயங்கரமாக வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்துருக்காங்க. அப்போ அவங்க பேசுகிற நபர்களுக்கு வந்து தெரியாதா இல்லை படாதா, அவங்களுக்கு கல்லடி படாதா இல்லை சொல்லடி படாதா, நமக்கு அந்த கேள்வி வருது இல்லை. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்காக அவங்க வந்து இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு போயிட்டோம்னா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களா, அப்படி பண்ணிட்டோம்னா சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு நம்மளுடைய ஃபேம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க போல தெரியுது. ஸோ அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா, விக்கிபீடியாவில் கன்ஃபர்ம்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கு. பட் இது நம்ம நியூ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டாக சொல்லலாம், இல்லை வந்து ஒரிஜினல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டாக சொல்லலாம், இல்லை விக்கிபீடியாவுடைய இதை வந்து யாருனாலும் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுலேருந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது, பட் நம்ம சொன்னதுக்கும் இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ பீம்ஜி கண்ணா, நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி ரஞ்சித் அவர்களுடைய வகையறாலேருந்து ஒருத்தவங்க வந்து வருவாங்க கண்டிப்பாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில். ஸோ அவர் வந்து உள்ள வராரு, அவர் காலாபுரத்தில் நடிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி அப்டேட். அப்புறம் யூதன் பாலாஜி, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பேர், சரிங்களா, காதல் சொல்ல வந்தேன் படத்தில் நடித்தவர் ஹீரோ. அடுத்து சான் ரெச்சல் காந்தி, இவங்க வந்து மாடலிங், ஒரு டார்க் ஃபேஸ்ட் மாடல், அதற்கான முக்கியத்துவம் வந்து கொடுத்து இவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க மாக்காபா ஆனந்து, அப்புறம் பப்ளு பிருத்திவிராஜ், ஸோ இவரையும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரவீனா டாகா, இங்கே தான் ஒரு பிரச்சனை, ரவீனா டாகாவா ரவீனா ரவியா அப்படிங்கிறது தெரிலங்க, அது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. என்ன ஒரு ஆர்டிக்கல் நான் என்ன படித்தேன்னா, ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய மாமனன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் ஒய்ஃபாக வந்து நடிச்சிருப்பாங்க ஃபகத் ஃபாசிலுக்கு, ரவீனா ரவி அவங்க பேர். ஸோ அவங்க வராங்களா இல்லை ரவீனா டாகா வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரெண்டு பேர்களும் வந்து அடிபடுது, சரியா? அடுத்து ஃப்ரெடரிக் ஜான்சன், சுழல் வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது, இது நம்ம லிஸ்ட்டில் சொல்லாத ஒரு பேர். ஸோ இது வந்து நமக்கு வந்திருக்கு. மதுரை முத்து, ஸோ காமெடியன், விஜய் டிவி ஷோஸ்லாம் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. விஜே ஜாக்குலின் ஆங்கர், விஜே பார்வதி ஆங்கர், ரேகா நாயர் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பேர், ஜோவிகா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பேர், கதாநாயகி ஸ்னேகா அப்படி இல்லைன்னா காவியா, இந்த ரெண்டு பேரில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. ரவிக்குமார் கணேஷ், மாடல், சரிங்களா, நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அடுத்து மாடல் நிலா, இது நிலா அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மாடல் வந்து இருக்காங்களா இல்லை மீரா சோப்ராவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் மாறணும். மீரா சோப்ரானா யாருன்னா, அன்பே ஆர்வரிய படம் இருக்காங்கள்ல, அந்த படத்தில் வந்து நடித்தாங்க அந்த நிலா அப்படின்ற அந்த பொண்ணு. பட் இப்போ வந்து அவங்க பேர் வந்து மீரா சோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாவனா, விஜய் பாவனா, சரியா? அடுத்து தீபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், விஜய் கந்தன், அதெல்லாம் யாருனே தெரில, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் டிரைவர் ஷர்மிளா, ரோஷினி ஹரிபிரியன், இதுதான் வந்து 20 பேர். ஸோ இதிலிருந்து எத்தனை பேர் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் வந்து இது வந்து நமக்கு வந்த கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்க வேண்டிதான். பட் இதிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்ஸ் டு ஆல்.